சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் எஸ் சார், சார் ரைட் சார், சார் இப்போ சார் ரைட் சார், சார் ரைட் ரைட் மார்ச் 24 மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 811172, தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 739539, தேர்ச்சி சதவீதம் 91.17%, கடந்த ஆண்டை விட 0.24% அதிகம். இதில் மாணவியர்கள் பொறுத்தளவில் 426821 பேர் தேர்வு எழுதி 444143 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 94.69%. மாணவர்கள் 384351 பேர் தேர்வு எழுதி 335396 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 87.26%. மாணவர்களை விட மாணவியர்கள் 7.43% தேர்ச்சி சதவீதம் அதிகம் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய மொத்த மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7534, இதில் 1964 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகளை பொறுத்தளவில் 241 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. பள்ளிகள் வகைப்பாடு வரியாக தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் 85.75%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 92.36%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.09%, இருபார் பள்ளிகள் 91.61%, பெண்கள் பள்ளிகள் 94.46%, ஆண்கள் பள்ளிகள் 81.37%. ஸ்ட்ரீம் வைஸா தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் 94.31%, வணிக பாடப்பிரிவுகள் 96.93%, கலைப்பிரிவில் 72.89%, தொழிற்பாடப்பிரிவில் 78.72%. முக்கிய பாடங்களில் தேர்ச்சி சதவீதம் இயற்பியல் 97.23%, வேதியியல் 96.20%, உயிரியல் 98.25%, கணிதம் 97.21%, தாவரவியல் 91.88%, விலங்கியல் 96.40%, கணினி அறிவியல் 99.39%, வணிகவியல் 92.45%, கணக்கு பதிவியல் 95.22%. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 8418, இதில் தமிழில் 8 பேர் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க, ஆங்கிலத்தில் 13, இயற்பியல் 696, கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 3432 பேர் 100க்கு 100 வாங்கியிருக்கிறார். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை 8221, இதில் 7504 பேர் தேர்ச்சி பெற்று 91.27% தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிறைவாசிகளை பொறுத்தளவில் 187 பேர் தேர்வு எழுதி 170 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 90.90%. தேர்ச்சி சதவீத அடிப்படையில் முதல் 3 மாவட்டங்களை பெற்றுள்ளது கோயம்புத்தூர் 96.02, ஈரோடு 95.56, திருப்பூர் 95.23. அரசு பள்ளிகளில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்கள் ஈரோடு 92.86, அரியலூர் 92.59, திருப்பூர் 92.06. இந்த தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு 2/7/24 தேர்வு நடைபெறும். இதற்கான கால அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. 16/5/24 முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் தங்களுடைய பயின்ற பள்ளிகளிலேயே. மாணவர்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து 17/5/2024 அன்று கொடுக்கப்படுகிறது. ஸ்கேன் காப்பி ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க 15/5/24 முதல் 20/5/24 வரை விண்ணப்பிக்கலாம். தேங்க்யூ.
கடந்த ஆண்டு பிளஸ் ஒன் தேர்வு எழுதின மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுதின மாணவர்களுடைய எண்ணிக்கையில ஒரு 6100 மாணவர்கள் வந்து 12 வகுப்பு தேர்வு எழுதல அப்படின்னு தெரிய வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். இதுக்கு ஏதாவது காரணம் நமக்கு ஏதாவது நம்ம பள்ளிக்கல்வித்துறை தெரிய வந்திருக்கா, இல்ல அவங்களுடைய மாணவர்கள் நிலை என்ன ஆனது, அது மாதிரியானது தகவல் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அவங்க வேறு ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கலாம், பட் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்துறதோட எங்களுடைய தென்னி தடவைப்பா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.